Welcome to the session on matrices. Square matrix. A matrix having n rows and n columns is called a square matrix. For a matrix could a number of rows. Number of rows equal number of columns. அந்த மேட்ரிக்ஸ்க்கெலாம் பேர் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் த்ரீ ரோஸ் இருந்து த்ரீ கால மனுஷருந்ததுன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அடுத்தது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ செட் டு பி சிமெட்ரிக் வென் ஏஐஜே இவல் டு ஏஜே ஃபார் ஆல் ஐ அண்ட் ஜே இதில் ஐங்கிறது என்னென்னு தெரியுங்கள அது ரோஸை மென்ஷன் பண்ணுறது ஜேங்கிறது காலத்தை மென்ஷன் பண்ணுறது ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஏ டூ த்ரீன்னு எழுதுகிறேன் இதனுடைய மீனிங் வந்து என்ன தெரியுமா இந்த எலமெண்ட் எங்கே இருக்குதுன்னா ரெண்டாவது ரோவில் மூணாவது காலத்தண்டை இருக்குது மூணாவது காலத்தண்டை இந்த எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம் இந்த செமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு இன்னொரு சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் ஒன்று இருக்குது சரி இப்போ எந்தெந்த மேட்ரிக்ஸ்லாம் செமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம் எப்போ நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸுக்கு ட்ரான்ஸ்போஸ் இருக்கும்பொழுது அதே மேட்ரிக்ஸ் கிடைக்குதோ அந்த மேட்ரிக்ஸ்க்குலாம் பேர் வந்து செமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இதே ஏங்கிற மேட்ரிக்ஸ் இதுக்கு ட்ரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா என்ன ஆகும் ரோஸ்லாம் காலமாக மாறுமா இப்போ ஒன் டூ த்ரீ இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமாக எழுதுறோம் அடுத்தது டூ ஃபோர் ஃபைவ் செகண்ட் காலம் அடுத்தது த்ரீ ஃபைவ் எயிட்டுங்கிற ரோ வந்து தேர்ட் காலமாக எழுதுறோம் இப்போ இந்த மேட்ரிக்ஸை கூட கம்பேர் பண்ணி இதாக கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை ஒரே மாதிரி இருக்கா அப்வைஸ்லி ரெண்டும் சேம் தான் இப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு பேர் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அதே மேட்ரிக்ஸ் கிடைக்குதோ அந்த மேட்ரிக்ஸ் பேர் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கலாம் நான் இங்கே ஒரு மிரராக ஃபிக்ஸ் பண்ணுறேன் இந்த டயகோனலில் இருக்குது இல்லைங்களா இங்கே ஒரு மிரராக ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னா எலமெண்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இந்த டயகோனலில் கரெக்டாக அங்கே டூ ரிஃப்ளெக்ட் ஆகுதா அடுத்தது த்ரீ ரிஃப்ளெக்ட் ஆகும் அடுத்தது ஃபைவ் ரிஃப்ளெக்ட் ஆகும் இதை வச்சுட்டு அது வந்து கொடுத்துருக்கிறது ஒரு செமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் இது டயகோனல் ரிஃப்ளெக்ஷன் ஒரு டயகோனலையும் நீங்கள் எலமெண்ட்ஸ் வச்சிங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ இதில் என்ன தெரியுது எ ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் நான் அப்போ உங்கள் கையில் கொடுக்குறேன் கொடுத்தது செமெட்ரிக்காக இல்லையா நீங்கள் எப்படி செக் பண்ணணும் டக்குன்னு ட்ரான்ஸ்போஸ் எடுத்து பார்க்கணும் ட்ரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தாங்கன்னா அது சிமெட்ரிக் ஒரு வேளை ஈக்குவலாக இல்லைன்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடையாது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹூஸ் ட்ரான்ஸ்போஸ் இஸ் ஆல்சோ இட்ஸ் நெகட்டிவ் தட் இஸ் சேட்டிஸ்ஃபைஸ் த கண்டிஷன் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இது ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணணும் எப்படி சார் செக் பண்ணுறதுனா இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் மைனஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க இதனுடைய ஆன்சரும் இதே மேட்ரிக்ஸ்க்கு ட்ரான்ஸ்போர்ஸ் எடுக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தால் இவருக்கு பேர் வந்து நம்ம என்னென்ன சொல்லலாம் சிமெட்ரிக் இந்த வார்த்தைலாம் கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியும் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ப நிறைய ப்ராப்ளம்ஸ் அடுத்து வரக்கூடிய செஷனில் பார்க்க போகிறோம் அப்போ கொஞ்சம் நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும் ஸ்க்யூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அகெய்ன் ஐ எம் ரிப்பீட்டிங் ஏங்குற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது இப்போ நான் உங்கள் கையில் என்ன சொல்ல போகிறேன் தம்பி இதை ஸ்கியூ சிமெட்ரிகாக இல்லையான்னு எனக்கு செக் பண்ணி சொல்லு இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த மேட்ரிக்ஸாக மைனஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க மைனஸ் ஏ அடுத்தது அகெயின் இந்த மேட்ரிக்ஸ் வந்து திருப்பினர் டிரான்ஸ்போர்ஸ் இருக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தால் அது ஸ்க்யூசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இல்லைனா அது ஸ்க்யூசிமெட்ரிக் கிடையாது அடுத்தது இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி டயகோனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தான் இருக்கும் ஸ்கூசிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் டயகோனல் எலுமெண்ட்ஸ் ஷுட் பி ஜீரோ சரி நான் இப்போ அந்த மேட்ரிக்ஸை செக் பண்ணி பார்த்துடலாம் இது ஏ இவர் இப்போ எனக்கு ஸ்கியூசிமெட்ரிகான்னு தெரியணும் என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து மைனஸ் ஏ இந்த மைனஸ் ஏவால் பெருக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஏழை மட்டும் மைனஸ் சால் பெருக்கோம் மைனஸ் மைனஸால் பெருக்கலாம் என்னவாகும் ஜீரோ தான் ஏன்னா ஜீரோ வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரும் கிடையாது நெகட்டிவ் நம்பரும் கிடையாது ரெண்ட மைனஸ் ஆலை பொழுது என்னவாகும் மைனஸ் டூ அடுத்தது மைனஸ் ஒன் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது என்னவோ மாறும் ப்ளஸ் ஒன் அடுத்தது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆலை மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ப்ளஸ் டூ ஜீரோ ப்ளஸ் ஃபோர் அடுத்தது தேர்ட் ரோவை மைனஸ் மைனஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஜீரோ இது மைனஸ் ஏ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் ஏ ட்ரான்ஸ்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்போர்ஸ் ரோஸ்லாம் காலமாக மாற்று ஜீரோ ரெண்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஜீரோ மைனஸ் நாலு அடுத்தது ஒன் ஃபோர் ஜீரோ இப்போ உங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவலாக அல்லது ஈக்குவலாக இல்லையா கண்டிப்பாக ஈக்குவல் என்ன ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் காலம்னு ஈக்குவல் செகண்ட் காலம் ஈக்குவாக இருக்குது தேர்ட் காலம் ஈக்குவாக அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் இப்போ இதில் வந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்குறோம் இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அடுத்தது இந்த மேட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது ஜீரோ மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன எல்லா எலமெண்ட்டும் வந்து ஜீரோவாக இருக்கிறது அது டயகோனல் மேட்ரிக்ஸ் டயகோனல் எலமெண்ட்ஸில் மட்டும்தான் வேல்யூஸ் இருக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் ஜீரோவாக இருக்கும் அடுத்தது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் டைகொன்சில் ஒன்று ஒன்றுன்னு வந்திருக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் ஜீரோன்னு வரும் அது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் தென் ஃபைனலாக ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் நாம் இந்த மேட்ரிசஸ்னுடைய முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் தான் இதனுடைய லாஸ்ட் எண்டில் கன்சிடரபிள் ஆஃப் அமௌண்ட்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணுவோன்னா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் தான் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும் சரி நம்ம எந்த மேட்ரிக்ஸ்லாம் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் இப்போ நிறைய மேட்ரிக்ஸ் இருக்குது அதில் எந்த மேட்ரிஸை ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் அதனுடைய இன்வர்ஸ் எ மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதனுடைய டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் டுவெல்த் கிளாஸில் இன்வர்ஸ் எ மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க அது பெரிய ப்ராசி ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டெட்டர்மென்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட் ஜாயிண்ட் ஆஃப் ஏ இது வந்து இன்வெர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இது ஒரு பெரிய ப்ரொசீஜர் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இந்த ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு ட்ரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது அது மாதிரி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்குலாம் பேர் என்னென்னு சொல்லலான்னா ஆர்டோகோனல் மேட்ரிக்ஸ் ஸோ சிம்ப்ளி ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இவர் ஆர்த்தோகோனலாக இருக்கணும்னா அதனுடைய இன்வர்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் யாருக்கு ஈக்குவலாக இருக்கணும் ஏ ட்ரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸினுடைய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னு தெரியுமா ஏவையும் அதனுடைய இன்வர்ஸையும் இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குமா ஆல் இது எல்லா ப்ராப்பர்ட்டியும் டுவெல்த்தில் வந்திருக்கும் இப்போ ஏ இன்வர்ஸை நீங்கள் எதை மூலமாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் ஏ டிரான்ஸ்போஸ் மூலமாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் எப்போனா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும் இஃப் அன் ஒன்லி இஃப் இட் ஃபாலோஸ் தட் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆர்தோகோனல் இஃப் அன் ஒன்லி இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் ஏஇன்ட்டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா இது ஆர்த்தோகனால் மேட்ரிக்ஸ் இப்போ நான் உங்கள் கையில் ஒரு பேக் ஒன்று தரேன் உங்கள் முன்னாடி நிறைய மேட்ரிக்ஸ் இருக்குது இதில் தம்பி எந்த மேட்ரிக்ஸ்லாம் ஆர்த்தோகனால் மேட்ரிக்ஸாக இருக்கோ அதை எடுத்து இந்த பேக்கில் சப் பேக்கில் எடுத்து வைப்பான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிப்பீங்க அதனுடைய ட்ரான்ஸ்போர்ஸும் ட்ரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிக்கணும் அது ரெண்டு ஈக்குவல் வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வச்சுருலாம் எந்த பேக்கில் வச்சிடலாம் ஆர்த்தோகனால் மேட்ரிக்ஸ்ன்ற பேக்கில் வச்சிடலாம் இந்த ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸினுடைய இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த மேட்ரிக்ஸினுடைய எல்லாம் எல்லாம் நாம் பார்க்கணும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது நான் இப்போ இந்த மேட்ரிக்ஸை ஆர்த்தோகோனால் மேட்ரிக்ஸ்னு செக் பண்ணணும் என்ன செக் பண்ணால் போதும் ஏவையும் அதனுடைய ட்ரான்ஸ்போசி மல்டிஃபிகேஷன் பண்ணால் எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும் கிடைக்கிறதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடலாமா ஏ எழுதிட்டேன் ஏ மேட்ரிக்ஸ் ஒன் ஒன் பை ரூட் ரெண்டு ஒன் பை ரூட் ரெண்டு மைனஸ் ஒன் ரூட் ரெண்டு ஒன் பை ரூட் அடுத்தது அதனுடைய ட்ரான்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமன் செகண்ட் ரோ செகண்ட் காலமன் எழுதியாச்சு ஏவும் எழுதிட்டேன் ஏ ட்ரான்ஸ்போஸும் எழுதிட்டேன் அடுத்தது மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷன் இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோவை எடுத்து ரெண்டாவது மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் காலத்தை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும் ஒன் பை ரூட் ரெண்டையும் ஒன் பை ரூட் ரெண்டையும் மல்டிஃபிகேஷன் பண்ண என்ன கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பை ரூட் ரெண்டு இன்ட்டு ஒன் பை ரூட் ரெண்டு ஒன்னே ஒன்றையும் பெருக்குனா ஒன்று வருமா ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு அப்போ இந்த இடத்துல ஒன் பை டூ இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டையும் இருக்கும்போது ஒன் பை டூ தென் ஒன் பை ரூட் ரெண்டையும் இந்த ஒன் பை ரூட் ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா என்ன கிடைக்கும் அகைன் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ தென் இந்த ஃபஸ்ட் ரோவை எடுத்துகிட்டு செகண்ட் காலத்தை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம் ஒன்னையும் மைனஸ் ஒன்றையும் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் ஒன் ரூட் ரெண்டையும் ரூட் ரெண்டையும் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ரெண்டு அதனால் மைனஸ் ஒன் பை டூ தென் இந்த ஒன் பை ரூட் ரெண்டை இந்த ஒன் பை ரூட் ரெண்டாக கூட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் பை டூனு கிடைக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சா அடுத்தது ரெண்டாவது ரோ இதில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ரோவை எடுத்து ஃபஸ்ட் காலத்தை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணணும் மைனஸ் ஒன் மல்டிஃபிகேஷன் வித் ஒன் ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ தென் ஒன் பை ரூட் ரெண்டு இந்த ஒன் பை ரூட் ரெண்டாவோட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஒன் பை டூ தென் ஃபைனலாக அகெயின் இந்த ரெண்டாவது ரூவா எடுத்துகிட்டு ரெண்டாவது காலத்தோட மல்டிஃபிகேஷன் பண்ணும் மைனஸ் மைனஸ் என்ன மாதிரி ப்ளஸ் ஒன் பை டூ அடுத்து இந்த ஒன் பை ரூட் ரெண்டு இந்த ஒன் பை ரூட் ரெண்டாவது மல்டிஃபிகேஷன் பண்ணபோது ஒன் பை டூ இப்போ இந்த மேட்ரிக்ஸை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஒன் பை டூயும் ஆஃபே ஆஃபே ஆட் பண்ணும்போது என்ன வரும் ஒன்று வருமா மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ ஜீரோ ஆகும் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ ஜீரோ ஒன் பை டூ ஒன் பை டூ ஆட் பண்ணும்பொழுது ஒன்று ஃபைனலாக ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு அப்போ இவர் என்ன டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டாரு கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சரி அப்போ இதை மாதிரியான ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்லாம் எங்கேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இதே மாதிரி மற்ற ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்லாம் எந்த ஃபார்ம்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இதில் ஃபஸ்ட் ரோ காசு தீட்டா சைன் தீட்டா செகண்ட் ரோ மைனஸ் சைன் தீட்டா காசு தீட்டா தீட்டானுடைய மதிப்பு ஃபைவ் பை ஃபோர்னால் எத்தனை டிகிரி நாற்பத்தஞ்சி டிகிரி காசு நாற்பத்தஞ்சு டிகிரினுடைய மதிப்பு வந்து என்ன ஒன் பை ரூட் ரெண்டு சைன் நாற்பத்தஞ்சி டிகிரியினுடைய மதிப்பு அகைன் ஒன் பை ரூட் ரெண்டு மைனஸ் சைன் நாற்பத்தஞ்சு டிகிரி மைனஸ் ஒன் பை ரூட் ரெண்டு ஒன் பை ரூட் ரெண்டு ஏங்குற மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு தான் நான் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் ஒன்று கொடுக்குறேன் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள் தீட்டானுடைய மதிப்பு தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி கொடுத்தா இது என்ன ஆன்சரை வந்து கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏனுடைய வேல்யூ காசு தொண்ணூறு டிகிரினுடைய மதிப்பு ஜீரோவா சைன் தொண்ணூறு டிகிரி மதிப்பு ஒன்றா மைனஸ் சைன் தொண்ணூறு டிகிரி மதிப்பு மைனஸ் ஒன்னா கிராஸ் ஒன்று மதிப்பு ஜீரோ இது ஆர்டோகோனலா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது ஒரு வெரிஃபிகேஷன் அடுத்தது தீட்டானுடைய மதிப்பு முப்பது டிகிரி தீட்டானுடைய மதிப்பு முப்பது டிகிரின்னு கொடுத்திங்கன்னா இங்கே என்னென்ன வேல்யூ வரும்னு பாருங்கள் அதை அதனுடைய ட்ரான்ஸ்போஸ்க்கு வந்து அப்படிங்கிற ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணால் அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் வருதான் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இதில் இருந்து எந்த ஒரு டூ க்ராஸ் டூ ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸும் எதுலேருந்து டெரை பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க இதை ஒரு வேறு ஒரு விதமாக சொல்கிறேன்னா எல்லா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்க்கும் அம்மா யாருன்னா இந்த மேட்ரிக்ஸ் தான் ஏ ஃபஸ்ட் ரோ வந்து காசு திட்டா சைன் திட்டா இருக்குது செகண்ட் ரோ வந்து மைனஸ் சைன் தீட்டாக காசு இருக்குது இல்லை எந்த டிகிரி நீங்கள் சப்ஸ்டிக்ஷன் பண்ணி கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸையும் அதனுடைய ட்ரான்ஸ்போர்ஸையும் மல்டிஃபிகேஷன் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிரும் புரியுதுங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ listening அண்ட் ஹேவ் a great டைம் இது வெறும் இன்ட்ரடெக்ஷன் செக்ஷன் மட்டுந்தான் அதுக்கு அடுத்து வரக்கூடிய செஷில் characteristic equation find out அவுட் பண்ணுறோம் தான் உங்களுக்கு exams கேள்வி and அண்ட் a great கிரேட் டைம்